guys இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹைட்ரோபோரேஷன் தான் பார்க்க போறோம் இது வந்து प्रिपरेशन ஆஃப் ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஹைட்ரோபோரேஷன் ஓகே இது வந்து ஆக்சிடேஷன் リアクション தான் இது வந்து ஆல்கீன் எடுத்துட்டு நம்ம டைபோரினோட ட்ரீட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ட்ரை ஆல்கைல் போரின் ஃபார்ம் ஆகும் அத ஃurtherரா வந்து த்ரீ மாலிக்யூல்ஸ் ஆஃப் H2O2 ஓட நம்ம ட்ரீட் பண்ணக்குள்ள இன் தி பிரசன்ஸ் ஆஃப் NaOH वी गेट ஆல்கஹால் இப் வந்து எக்ஸ்பிளைன் டைபோ டை ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் எக்ஸாம்ல அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோபின் கொடுத்துட்டு அதாவது ஒரு ஆல்கின் தானே இது இது கூட பி டூ ஹெச் சிக்ஸ் அண்ட் ஹெச் டூ ஓ டூ இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன காம்பவுண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்கலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மார்க்கில் கம்பல்சரியில் வரதுக்கு சான்ஸ் அதிகம் ஸோ நம்ம வந்து ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு மட்டும் படிக்காமல் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய மார்க் வந்து பெட்டராக ஸ்கோர் பண்ணலாம் ஓகே இந்த டைபோரின் இருக்கு இல்லையா பி டு எச் சிக்ஸ் டைபோரின்னு சொல்லுவோம் இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகூல் அதனால் வந்து இந்த எலெக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணும் வித் அல் கூட ஸோ பி டூ ஹெச் சிக்ஸை வந்து எப்படி பிரிக்கலான்னா ரெண்டு போரேனா பிரிக்கலாம் அதாவது டிசோஷேட் ஆகி நமக்கு வந்து டூ போரைன்ஸாக கிடைக்கும் அது வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம் இது ஃபஸ்ட்டு இதோட பேர் என்னென்னா ப்ரோப்பீன் ஏன்னா மூணு கார்பன் இருக்குது அதனால் ப்ரோ இது வந்து டபுள் பவுண்டட் இருக்குனால ப்ரோபீன் ஓகே இந்த இந்த போரேனை வந்து எப்படி எழுதியிருக்கேன்னா பி டூ பிஹெச் த்ரீயை வந்து நான் ஹெச் தனியாக போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ டிசோஷேட் ஆகுது இப்போ இதை பிரிக்கலாம் ஹெச் வந்து பிளஸ்ஸாக பிரிஞ்சிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பிரிஞ்சிரும் ஓகே இது வந்து ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் படி நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் இப்போ மார்க்கானிக் ஆஃப் ஸ்ரூல்னால் என்னென்னா எந் இந்த நெகட்டிவ் பார்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கும் அங்கே போய் அட்டாச் ஆகும் ஆன்டிமார்கானிக் ஆஃப்ஸ் ரூல் பார்த்தீங்கன்னா அப்படியே அதோடைய ஆப்போசிட் எந்த கார்பனில் வந்து அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அது கூட போயிட்டு அந்த நெகட்டிவ் பார்ட் வந்து அட்டாச் ஆகும் ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிமார்கானிக் ஆஃப் ரூல் படையாக நடக்குது ஸோ தட் இந்த பி டூ பிஹெச் டூ இந்த நெகட்டிவ் பார்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக ஹைட்ரஜன் வச்சுருக்க கார்பன் அதாவது இந்த டபுள் பாண்டட் இருக்க இடத்துல தான் பார்க்கணும் ஸோ இந்த கார்பன் கூட வந்துட்டு இது வந்து அட்டாச் ஆகிடும் அண்ட் தென் இந்த ஹெச் பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட போய்ட்டு அட்டாச் ஆகும் ஸோ இப்போ ப்ராடக்ட் எழுதிட்டு பார்க்கலாம் ஓகே நான் அட்டாச் பண்ண மட்டும் எழுதியிருக்கேன் இந்த ஹெச் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சேர்ந்தபோது ஹெச் டூவாக மாறிடும் அண்ட் தென் சியை சுற்றி நாலு பாண்ட் தான் இருக்கணும் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாண்டை குறைச்சிட்டேன் அண்ட் தென் சிஹெச் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் போகும் அந்த பிஹெச் டூ நான் இப்படி பிரிச்சிருக்கேன் அடுத்த வரது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அனதர் மாலிகூல்லாக மொத்தமாக மூணு மாலிகுல்ஸாக ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்குவோம் ஸோ ஓகே இது வந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு மாலிகுல் தான் ப்ரோட்டீன் அப்போ வந்து ஒரு மாலிகுல் நம்ம இங்கே வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு ஸோ இன்னும் ரெண்டு மாலிகுல் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரோட்டீனோட இது ரியாக்ட் ஆகும் ஸோ அதை பார்க்கலாம் ஓகே த சேம் வே இங்கே எப்படி வந்து இது ஹெச் ப்ளஸ்ஸாகவும் பீஹச் டூ பிரிஞ்சுதோ அதே மாதிரி இது வந்து ஹெச் பிளஸாக பிரிஞ்சிரும் மீதி இருக்கிற இந்த எந்த பாட் பூரா நெகட்டிவாக பிரிஞ்சிரும் ஓகே அதே ஆன்டிமோர்கானிக் ஆஃப்ஸ் ரூல் தான் அட்டா இங்கேயும் ஒர்க் ஆகும் இந்த ஹெச் பிளஸ் பார்த்திங்கனா கம்மியாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வச்சிருக்கக்கூடிய கார்பனோட அட்டாச் ஆகிக்கும் இது பார்த்தீங்கன்னா நிறைய கார் ஹைட்ரஜன் வச்சுருக்க கார்பனோட அட்டாச் ஆகும் ஸோ நமக்கு ப்ராடக்ட் என்னவா கிடைக்கும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ இந்த பி அந்த ஹெச் இங்க இருக்கிறது கூட அட்டாச் ஆயிருக்கும் இல்லைங்களா இப்ப இந்த பி பாத்தீங்கன்னா இதனோட அட்டாச் ஆயிருக்கும் நான் வந்து இப்படி எழுதிக்கிறத சி ஹெச் டூ பாண்ட் வித் சி டூ சி த்ரீ இந்த ஹெச் வந்து பாத்தீங்கன்னா இது கூட அட்டாச் ஆயிருச்சு அதை இங்க எழுதியிருக்கேன் இப்போ அனதர் மாலிகுல் ஆஃப் புரோபீன் கூட வந்து என்ன ஆகும்னா இது ரியாக்ட் ஆகும் ஸோ சே இந்த சேம் வே ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ்ஸாக பிரியும் மீதி இருக்க எல்லா பார்ட்டுமே இந்த ஃபுல் பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பிரிஞ்சிரும் ஸோ அகேன் த சேம் வே இந்த நெகட்டிவ் பார்ட் பார்த்தீங்கன்னா இதனோட அட்டாச் ஆகிக்கும் அண்ட் தென் இந்த பாசிட்டிவ் ஹெச் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்டாச் ஆகிக்கும் ஸோ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ அட்டாச்சு வித் தட் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்கு இல்லையா அண்ட் தென் இப்போ வந்து நடந்தது இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச் ஆகிருக்கும் அந்த ஹெச் பிளஸ் பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயிருக்கும் ஸோ நம்ம இப்படி எழுதிக்கலாம் ஓகே இப்போ இந்த மூணு ப்ரோப்பீன்மே வந்து ரியாக்ட் ஆயிருச்சு நம்ம வித் போரேன் கூட இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆல்கைல் போரேன் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க ட்ரை ஆல்கைல் போரென் சொல்லிட்டு ஆக்சுவலி இது இப்படி தான் இருக்கும் ஓகே இப்போ ஃபர்தர் ரியாக்ஷன் வித் த்ரீ மாலிகூல்ஸ் ஆஃப் ஹெச் ஓ டூ இந்த ஹெச் டூ எப்படி பிரியும்னா ஓஹெச் ஓஹெச் மைனஸாக பிரியும் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திட்டத்திட்ட இது ஒரு பேர் இன்னொரு பேர் இருக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ மூ மொத்தமாக மூணு பேர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேர் இருக்குது இல்லையா இது கூட ஒரு ஓகெச்சும் இந்த போரேன் கூட ஒரு ஓகெச்சும் போயிடும் இப்போ செகண்ட் பேர் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு ஓஹெச் அதாவது இந்த இந்த இது கூட ஒரு ஓஹெச்சாகவும் இந்த போரேன் கூட இன்னொரு ஓகே சேர்ந்துடும் இந்த தேர்ட் பேர் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு இந்த போரேன் கூட ஒரு ஓகேச் அண்ட் தென் இந்த ப்ரொப்பின் கூட ஒரு ஓகேஹாக சேர்ந்துடும் ஸோ தட் இப்போ நம்ம எழுதலாம் ப்ராடக்ட்டை நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு ஆல்கஹோலாக கிடச்சிருக்கும் இது ஒரு ஆல்ககோலா கிடச்சிருக்கும் அதே மாதிரி இது ஒரு ஆல்கஹோலாக கிடச்சிருக்கும் மொத்தமாக மூணு ஆல்கஹால் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் ஸோ த்ரீ மாலிகூல்ஸ் ஆஃப் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ ஓஹெச் அண்ட் தென் இந்த போரேன் கூட வந் சாரி போரைன் கூட பார்த்தீங்கன்னா மூணு ஓஹெச் சேர்ந்துருக்கும் ஸோ பி ஓஹெச் த்ரைஸ் இது வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னா ஹெச் த்ரீ பிஓ த்ரீ அப்படின்ட்டு எழுதலாம் அதர்வைஸ் நீங்கள் இப்படியே விட்டுறலாம் இது வந்து ஆக்சுவலி போரிக் ஆசிட் இது நீங்கள் இன்னார்கேனிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க ஐ திங்க் அது செகண்ட் லெசன் நினைக்கிறேன் அதுலேயும் ஹைட்ரோபோரேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து குவாட்டலிலேயே வந்து ஹைட்ரோபோரேஷன் தான் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை கூட வந்து எழுதி வைக்கலாம் டெஃபனேஷன் மட்டும் அங்கே இருக்கிறத படிச்சுக்கிட்டா போதும் ஸோ இதோட பேர் கொடுக்கலாம் இப்போ ஒன் டூ த்ரீ த்ரீ இருக்கனால அது வந்து ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் தென் ஓஹெச் இருக்கனால இது ப்ரொப்பண்ட் ஆல் ப்ரோ சாரி ஓ எல்லாமே சிங்கிள் பானெட் ஸோ ப்ரொப்பேன் அண்ட் தென் ஓஹெச் இருக்கனால ஆல் இது வந்து ப்ரொப்பன் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட்டர்ஸ் ஹைட்ரோபோரேஷன் நவ் வித் அ கிளியர் ட்ரிக் ஆக்சுவலி இது வந்து மெக்கானிசம் கிடையாது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷினும் கூட ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Hope you understand well. Share and subscribe this channel.